हाई फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनके ना पाक पोरेन कंडिप्पा एल्लारुमे रोम्ब यूस्फुल्लान वीडियो दांगो सो ना वंदु प्रेग्नेंसी टाइम वंदु बॉय बेबी इरुक्कुम्बोधु सो नी वंदु अल्दिंगला अप्पडिनु वंदु नरिय पेर वंदु केट्टिरुंदांगा सो एन्नोड नेबर वंदु अडिकडिकुम केप्पांगो बिकॉज अवंगा वंदु सुम्मावे आला वंदने इरुक्कां इन्नदुक्कुम तेरियलैयाम सो अल्दने नीங்க வந்து அல்திங்களா அப்படினு வந்து கேட்டாங்க இங்க நிச்சயமா சொல்றேன் எனக்கு பிரெக்னன்சி எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அப்பதுல இருந்து நான் கண்டினியூஸா அல்தனே இருப்பேன் என்னது கழுவானே எனக்கு தெரியாது சில டைம்ல மேபி சில டைம்ல வந்து நான் வந்து லோன்லி எல்லாம் ஃபீல் பண்ணிருப்பேன் ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரியாது மேபி இந்த கொரோனா வந்ததுனால மேபி லைக் யாருமே அம்மா வந்து கூடவும் இல்லை ஸோ நான் வந்து அம்மா வீட்டுக்கும் போக முடியல அப்போது கருணை இருந்ததுனால யாரும் யார் வீட்டுக்கும் போகிற மாதிரி இந்த பெங்களூரில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க ஒரு ஏரியா டு இன்னொரு ஏரியாக்கெல்லாம் போக முடியல ஸோ ஏன் அழுதுருந்தேன் எனக்கு நிஜமாக எனக்கு எந்த ஒரு இதுவே தெரியல நான் வந்து கண்டினியூஸாக அழுதுனே இருந்தேன் எனக்கு வந்து சின்ன சின்ன அதுவும் எப்படின்னாக்கா பிகாஸ் என் பொண்ணு இருக்காங்க நான் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணேன் என் பொண்ணு இருந்தப்போ நான் வந்து டக்குன்னு கண்ணு தொடச்சிக்கணும் ஸோ என் பொண்ணு இல்லைனாக்கா அழுதுனேன் எங்கள் வீட்டுக்கார் வந்து அடிக்கடி சொல்லுவார் நீ இன்னத்துக்கு அழுதுனு இருக்க ஸோ சும்மா அது காம் ஆயிரும் பாப்பா பார்க்குறா அப்படி சொல்லிட்டு ஸோ எனக்கு தெரியாது நான் சும்மா அழுதுனே இருப்பேன் அப்புறமா சும்மா இப்படி வந்து இப்படி தொடச்சிடுவேன் ஸோ அப்போ வந்து என் பொண்ணு வந்து நான் ஒருவேளை நான் சவுண்டாக கண்டு அழுதுட்டேன் என் பொண்ணு பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து அழமாட்டேன் ஸோ இப்போ நான் நீங்கள் நான் அந்த கிச்சனில் ஏதோ சமைச்சுனே இருப்பேன் ஸோ கண்ணிலேருந்து தண்ணி தானாக வரும் எனக்கு ஏன் கண்ணில் தண்ணி வருதுன்னு எனக்கு தெரியாது ஸோ அது போலலாம் நடந்திருக்கு ஸோ நம்ம வந்து ஓவராக அழுவோங்க அப்புறமா இன்னொன்று என்னன்னாக்கா இது வந்து எல்லாருக்குமே காமனாக நடக்குதா என்னன்னு தெரியாது இது வந்து அப்போனா அது பெண் குழந்தை கிடையாது அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க நான் வந்து ஹாப்பி ஹாப்பியாக இருந்தேன் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன் அப்போனா மேபி அம்மா வீட்டுக்கு போகிறப்ப இல்லை அம்மா வந்து சமைச்சு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க அம்மா வீட்டுக்கு நான் போவேன் ஸோ அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது பட் ரெண்டாவது குழந்தைக்கு வந்து சும்மா அழுதுனே இருப்பேன் எனக்கு என்ன யார்கிட்ட சரியாக பேசணும்னு கூட தோணுது ரொம்ப எமோஷ்னலாக இருப்பேன் ஓவராக அழுதுனே இருப்பேன் ஒருத்தர் டாக்டர் நான் வந்து எங்கள் வீட்டுக்காரர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க டாக்டருக்கு டாக்டர் வந்து பர்சனலாக எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க ப்ளீஸ் அழுகாத சில குழந்தைங்களுக்கு வந்து இது பல சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னை டாக்டர் வந்து இப்படி தான் சொல்லுவாங்க சில குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சில ப்ரெக்னென்சிக்கு இல்லைன்னு அப்படி சொல்லுவாங்க ஸோ நான் வந்து எங்கள் அக்காவை கேட்டேன் எங்கள் அக்கா வந்து சொன்னாங்க இல்லை எனக்கு கூட அழுதுனே இருந்தேன் எனக்கு கூட சும்மா எமோஷ்னலாக இல்லை இருந்தேன் ஏன்னு தெரியாது அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ அப்போவே எனக்கு வந்து ஸோ எங்கள் அக்கா வந்து ஆண் குழந்தது இருந்தது ஸோ எனக்கு வந்து ஆண் குழந்தையாக தான் இருக்கும் அப்படின்னு நான் வந்து திங்க் பண்ணியிருந்தேன் அப்புறம் அதுவும் இல்லாத எனக்கு வந்து இந்த கைத்தெல்லாம் வந்து பிளாக் ஆகிட்டு இருந்தது நான் வந்து அதுக்கு வந்து திங்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறமா இன்னொன்று என்னன்னாக்கா எனக்கு வந்து அழும் போது எப்படி தோணுனாக்கா சொல்கிறது எனக்கு எப்போ என்னோடய சின்ன வயசு ஞாபகங்க அப்புறமா வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி இருந்தேன் அப்புறமா லைஃப் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆயிடுச்சு அதெல்லாம் வந்து திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்புறமா இன்னொன்று என்னன்னாக்கா நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து கடைசி பொண்ணு ஸோ எங்கள் வீட்டில் வந்து நிறைய பேம்பர் பண்ணியெல்லாம் வந்துட்டாங்க ஸோ கல்யாணம் எதுக்கு ஐரண்ட் ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா ஸோ என் டாக்டர் வந்து கேட்டாங்க நீ வந்து இன்னத்துக்கு ஐரண்ட் ஒரு ரீசன் இருக்குன்னு ஆல்மோஸ்ட் 1 hour பேசினாங்க அவங்க என்கிட்ட இன்னத்துக்கு அழுற சும்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன இன்னத்துக்கு ஐரண்ட் எனக்கு தெரியாது பட் என்னோட என்னோட தாட் என்னோட மென்டாலிட்டி எப்படி இருந்ததுனாக்கோ இப்போது எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பண்ணான்றதுனால எனக்கு வந்து எப்படி சொல்கிறது எனக்கு வேணுன்றதை அப்போவே பண்ணி கொடுத்தாங்க அப்புறமா நான் இது தான் படிக்கணும்னு நினச்சேன் ஸோ அது வந்து எனக்கு எங்கள் வீட்டில் முடியலன்னா கூட என்னை படிக்க வச்சாங்க ஸோ எப்படி சொல்கிறது நான் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்து கிச்சன் சைடே போகணும் கிடையாது சாப்பிட்றதுக்கு வந்து தவறலாம் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் ஸோ நம்ம வந்து கிச்சனில் யாருமே எந்த ஒரு ஹெல்ப்பும் இருக்காது நம்மளே வந்து செஞ்சுக்கணும் அப்புறம் வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது எனக்கு எப்போ எங்கள் அம்மா மடியில் போய் பார்த்துக்கணும்னு தோணும் ஸோ அதெல்லாம் வந்து அந்த டைமில் இல்லாததுனால நான் அழுதுனோன்னு எனக்கு தெரியாது அப்புறமா இன்னொன்று நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஒருத்தர் வந்து முபீனா மசாரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து அவங்க வீடியோ வந்து ரெகுலராக பார்ப்பேன் பிகாஸ் அது வந்து மோட்டிவேஷன் வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆயிருந்தனாக்கா ஈவன் நான் நைட் 2 o'clock கூட ஏஞ்சி பார்க்குறதுனால நிறைய நாள் இருக்குது ஸோ அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க என்னன்னாக்கா அவங்க வந்து ஆக்சிடெண்ட் அப்புறமா வந்து ஷி வாஸ் பெட் ஹெடன் ஆல்மோஸ்ட் 4 years அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டம்ளர் ஆஃப் வாட்டர் கிடைக்கிறதுக்கு வந்து இன்னொருத்தர் மேலே டிபெண்ட் ஆகணும் ஸோ இன்கேஸ் அவங்க கூட இருக்கிறவங்க கண்டி நைட்டில் கண்டி 10 தூங்கிட்டாங்கன்னா அந்த டம்ளர் ஆஃப் வாட்டர் கிடைக்கிறது அவங்களுக்கு கிடைக்காது ஸோ அவங்க வந்து அவங்க மூச்சின் பிறகு தான் எனக்கு வாட்டர் வேணும் அப்படின்னு கேட்ட பிறகு தான் அவங்க வந்து தண்ணிக்கும் ஸோ என்னோடய சுச்சுவேஷன் வந்து இப்படி என்கிட்ட இப்போ கோடிங்கில் இருக்கலாம் ஸோ அவங்க வந்து ஒரு பெயிண்டிங்கோட காஸ்ட் வந்து 1 crore 30 lakh rupees பர் டே 2 paintings பண்ணுவாங்க ஸோ
அதை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, அவங்க வெளியில் போகணும், ஒரு பார்க்கில் போயிட்டு உக்காரணும், அது பலெல்லாம் ஒரு பார்க்கில் போயிட்டு அந்த ஒரு நேச்சுரலாக நான் காற்று நான் சுவாசிக்கணும், பட் என்னால் முடியல, நானே தானாக ஏஞ்சி போக முடியல அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அப்போ என்ன தோணுதுனாக்கா, தோணுச்சுன்னா என்னோடய ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தான் அவங்க வீடியோஸ் பார்க்குறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போனா தோணுச்சுனாக்கா, சா காற்று தானே, அது அது எனக்கு அப்போ ஒரு பெரிய விஷயமாகவே எனக்கு தோணலை. அப்புறமா நான் செகண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது, ஸோ மேபி நான் அவுட் சைடே போக முடியல. ஸோ ஏன்னிக்கோ அது கொரோனா இருந்ததோ போனால் எதனா இன்ஃபெக்ஷன் ஆகிடுமோ என்ன ஒன்று, இப்போவும் அந்த சுச்சுவேஷன் தான் இருக்கும் நம்ம. பட் ஸ்டில் அப்போ எனக்கு அது பெரிய விஷயமாக தெரிஞ்சிருந்தில்ல, இப்போ அதே ரொம்ப பெரிய விஷயமா, பிகாஸ் அதுதான் சொல்கிறாங்க அனுபவிச்சவங்கள தான் தெரியும். ஸோ அது பற்றி கூட நான் அழுதுருக்கலாம். ஸோ அதுபோல் நிறைய எமோஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், சும்மா அழுதுனே இருப்பேன், ரீசனே இருக்காது, அப்புறம் அதிகமாக சோகமாக இருப்போம், நம்ம தாட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகினே இருக்கும். அப்புறமா ஸோ நான் எனக்கு அதுபால் டைம் பண்ணியிருந்தேன், நைட் 2:00 அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேச முடியாது, மார்னிங் ஃபோன் பண்ணி நான் இன்ஃபார்ம் பண்ணேன், எனக்கு தெரியலம்மா நான் எனக்கு கண்ட சும்மாவே தண்ணி வந்துனே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஆண் குழந்தை இருந்தால் அப்படி ஆகுமா ஆயா சொன்னாங்க, அக்கா கூட அப்படி ஆச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வரும் அப்போ, ஆனால் அதெல்லாம் நிஜங்கோ, சும்மா சும்மா அழுதுனே இருப்போம், ரீசனே இருக்காது அழுதுனே இருப்போம். அப்புறமா சின்ன வயசு ஞாபகம் அதிகமாக வந்துனே இருக்கும். அப்புறமா எப்படி சொல்கிறது, எனக்கு அதிகமாக அம்மா மடியில் பத்துக்குன்னு தூங்கணும்னு தோணும், அம்மா ஊட்டினா சாப்பிட்ணும்னு தோணும், எப்போ அம்மா கூட இருக்கணும்னு தோணும். ஸோ இதெல்லாம் அதிகமாக இருந்தது. அப்புறமா இன்னொன்று என்னென்னா, அதிகமாக எது மேலே அதிகமாக இன்ட்ரெஸ்டே காமிக்க மாட்டோம், சும்மா பிகாஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி ஐம் டூயிங் தட்ஸ் ஆல் அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்ம சுச்சுவேஷனாக. பட் அது ரொம்ப அந்த இது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த எப்படி சொல்கிறது, அப்போ எனக்கு ஒரு மாதிரி அழுது நிற்பேன், அப்புறமா அது ஒரு 10 days அப்புறமா அதை நினச்சி சிரிப்பேன். ஸோ அதுபாலெல்லாம் இருக்குது என்னோடய சுச்சுவேஷன், அதுபாலெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன நிறைய மாற்றங்கள்லாம் இருக்கும், நிறைய நீங்கள் பார்க்கலாம். அப்புறமா இன்னொன்று என்னன்னாக்கா, சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்ததுனாக்கா, என் ஃப்ரெண்டு கூடலாம் பேசுறது அதுங்கெல்லாம் ஞாபகம் வரும். நீங்கள் அதுங்கெல்லாம் திங்க் பண்ணி பாருங்கள், ப்ரெக்னென்சி டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு அதுவும் ஆண் குழந்தைனாக்கா, நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, நம்ம சைல்ட்ஹுட் மெமரிஸ் நிறைய ஞாபகம் வரும். எனக்கு அது நிறைய நிறைய ஞாபகம் இருக்கும். அப்புறமா அவங்க பேசுறது, நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்காக சண்டை போட்டிருந்த சின்ன சின்ன விஷய ஹாப்பினஸ்க்காக இதானந்த, ஸோ அதெல்லாம் அதிகமாக ஞாபகம் வரும். ஸோ எனக்கு அதிகமாக ஞாபகம் வந்தது. அப்புறமா அக்கா அண்ணா கூடலாம் ஃபைட் பண்ணது, அம்மா நம்மளை அடிச்சிருந்து, ஸோ எங்கள் அம்மா நான் சரியாக சாப்பிட்லன்னு அடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வரும் எனக்கு. ஸோ எங்கள் அம்மாக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன், நான் அன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்ட்டு நீங்கள் என்னை அடிச்சிங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் ஞாபகம் வச்சு நிறையா மறந்து போகணும்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. ஸோ அது போலலாம் ஞாபகம் வரும். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு அதெல்லாம் அது ஃபஸ்ட் குழந்தைங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை, மேபி அது பிஸியாக இருந்ததுனாலையா என்னான்ட்டு எனக்கு தெரியல. நான் எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன், நான் பிஸியாக இருந்ததுனால எதுங்க அதுங்கெல்லாம் ஃபஸ்ட் குழந்தைங்கெல்லாம் ஞாபகம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு, பட் அப்படி கிடையாது. ஆண் குழந்தை கண்டினா கண்டிப்பாக சி பாருங்கள், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு அதே ஒரு பிஸி ஒர்க் தான், ஒரு குழந்தைய வச்சுக்கின்னா. ஸோ வேலை செஞ்சுக்கிட்டு எவ்வளோ பிஸியாக இருக்கும், ஒரு குழந்தைந்து இன்னொரு குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தெரியும். ஸோ வேலை இல்லாமலாம் இல்லை, பட் நம்மளுக்கு அது போல் தாட் எல்லாம் வந்துனே இருக்கும். அப்புறமா இன்னொன்று என்னன்னாக்கா, சின்ன வயசில் நம்ம இப்போ பாருங்கள், ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு சமையல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எங்கள் அம்மா வீட்டு சமையல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஹஸ்பண்ட் வீட்டு சமையல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த சமையல் மட்டுமே சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ எனக்கு மட்டும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது செகண்ட் பேபிக்கு எங்கள் அம்மா வீட்டு சமையல் மட்டுமே சாப்பிட்ணுன்னு தான் தோணுது. அது போல் குக் பண்ணணும், எங்கள் அம்மா வீட்டில் வெடித்து சாப்பிடுவாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு குக்கரில் வச்சு சாப்பிடுவோம். ஸோ அது போல் தான் சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ எது போல் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும், நம்ம ஆக்டிவிட்டீஸ் ஆட்டிடியூட் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதெல்லாம் தான் நான் ஃபேஸ் பண்ணது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் ப்ரெக்னென்சின்றது 9 months ஜெர்னி. ஸோ அந்த 9 months ஜெர்னி நம்ம ஒருத்தருக்கு இன்னொரு குழந்தைக்கு லைஃப் கொடுக்குறோம். ஸோ அது எவ்வளோ புனிதமானது, எவ்வளோ அழகானதுன்னு ஒரு பெண்ணாக நான் அனுபவிச்சு வாசம் எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக இது நான் சொல்லுறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் கிடைக்குங்க. அப்புறமா இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன், இப்போ இந்த கரோனா டைமில் தயவு செஞ்சு ஒரு வாட்டி முபீனா மசாரியான்னு சொல்லிட்டு ஒருத்தரோட லைஃப் ஸ்டோரி ப்ளீஸ் அது வந்து நீங்கள் வந்து அந்த வீடியோஸ் வந்து பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்தியாவிலேருந்தே வந்து நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஹிந்தியில் இங்கிலீஷில் மட்டும்தான் போடுறாங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் இங்கிலீஷில் பாருங்கள், இல்லைன்னா ஹிந்தி எனக்கு ஹிந்தி தெரியாது ஸோ நான் இங்கிலீஷில் தான் பார்த்தேன். ஸோ அது வந்து உங்களுக்கு நிறைய லைஃப் வந்து நிறைய பேர் வந்து டிப்ரெஷனாக இருந்தாலும் நீங்கள் வந்து வெளியே வந்துடலாம். அப்புறமா வந்து லைஃப் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக ஒரு பூ மாதிரி இருக்கும். நம்ம லைஃபே ஒரு ரோஸ் வந்து எவ்வளோ அழகாக இருக்கும் அது போல தெரியும் நம்மளுக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இன்னத்துக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து ஏன் அழுதுந்த அதை பற்றி உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏன் அழுதான்ட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் கண்டி என்ன மாதிரி கண்டி ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டி என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி.